like a Hellcat. Hello viewers, welcome to Maggie's Kitchen and a happy new year 2021. Inniki nama channel la Suyyam recipe eppadi seiyradhunu paakalama. Iduvaraikku nama channel la subscribe pannama irundinga odane subscribe pannidunga, bell icon ayum seethu click pannunga. Suyyam seiyalam vaanga. 1 கப் அளவு கடலை பருப்பை 1 மணி நேரம் வரைக்க தண்ணில ஊற வச்சிட்டு நல்லா கழுவி சுத்தமா எடுத்து வெச்சுக்கோங்க. ஊற வெச்சி கழுவி வெச்சிருக்கிற இந்த கடலை பருப்பை ஒரு மிக்ஸர் ஜார்ல சேர்த்துக்கலாம். ரொம்ப கொரகொரப்பாவும் இல்லாம ரொம்ப பேஸ்டாவும் இல்லாம ஒரு மீடியம் கன்சிஸ்டன்சில இத அரைச்சு எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வெச்சுக்கோங்க. இந்த கடாயில 1 கப் அளவு வெல்லம் சேர்த்துக்கோங்க. இந்த வெல்லத்து கூடவே 1/4 டம்ளருக்கும் குறைவான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த வெல்லம் இந்த தண்ணியிலேயே நல்லா கரஞ்சி கொதிச்சு வர வரைக்கும் கலந்து விட்டுட்டே இருங்க. வெல்லம் நல்லா கரஞ்சி வந்ததுக்கு அப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருக்கிற கடலை மாவை சேர்த்து இந்த வெல்லத்து கூடயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அங்கங்க கட்டி கட்டியா நிக்காத மாதிரி ஈவனா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த வெல்லத்தோட கடலை மாவு ஒரு சேர மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த மாவு கூட கொஞ்சமா ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் சேர்த்து மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்தது இந்த கடலை மாவு வெள்ளை கலவையோட 1 கப் அளவு துருவிய தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறம் மறுபடியும் நல்லா இத கலந்து விட்டுக்கோங்க. ஒரு சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது போல நல்லா கெட்டியான ஒரு பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு இந்த கலவையை நல்லா ஆற விட்டுடுங்க. கடலை பருப்பு ஊற வைக்கும் பொழுதே 1 கப் அளவு பச்சரிசி 1 கப் அளவு உளுத்தம் பருப்பு இது ரெண்டுத்தையும் சேர்த்து 1 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சிருங்க. ஊற வச்சிருக்கிற இந்த அரிசியையும் உளுந்தையும் ஒரு மிக்ஸி ஜார்லேயோ இல்லை கிரைண்டர்லேயோ அதிகமாக தண்ணி சேர்க்காம அரைச்சிக்கோங்க. நம்ம அரைக்கிற மாவோட பதம் இந்த அளவு இருக்கணும். ரொம்ப திக்காவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அரைச்சி வச்சிருக்கிற இந்த மாவு கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு 5லிருந்து 10 நிமிஷம் வரைக்கும் அப்படியே வச்சிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கடலை பருப்பு வெள்ளை கலவை நல்லா ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறம் இது போல் சின்ன சின்ன சம அளவு உருண்டைகள் இதிலிருந்து நம்ம பிடிச்சிக்கலாம். இது போலவே எல்லா உருண்டைகளையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு அடிகனமான வானலி வச்சுக்கோங்க. அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கடலை மாவு வெள்ளை உருண்டையை எடுத்து அரைச்சி வச்சிருக்கிற இந்த மாவில் முக்கி எடுத்துக்கோங்க. முக்கி எடுத்த இந்த உருண்டையை சூடானதுக்கப்புறம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த உருண்டைகளை இந்த எண்ணெயில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதே போலவே எல்லா உருண்டைகளையும் மாவில் நனைச்சி எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு பக்கம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு ஃப்ரை பண்ண வைங்க. இது போல் வேகாத பக்கங்களெல்லாம் திருப்பி விட்டு நல்லா ஈவனாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா பக்கமும் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துடலாம். இதே போலவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற எல்லா உருண்டைகளையும் மாவில் நனைச்சி எண்ணெயில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சுயம் ரெடி. ரொம்ப ரொம்ப அருமையான ட்ரெடிஷ்னலான இந்த ரெசிபி சுயமை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் தெரிவிங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடவும் மறக்காதீங்க. நம்ம சேனலில் அடுத்தடுத்து வர வீடியோஸை மறக்காமல் பார்க்குறதுக்கு மேகிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த உங்களுக்கு நன்றி.